ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஐ பின், அதாவது யூபிஐ பின் வந்து நம்ம யூஸ் பண்ணி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எவ்ரிடே வந்து பண்ணுறோம். ஸோ அந்த பின் சம்மந்தப்பட்ட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஜெனரல் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூபிஐ பின்னா என்ன, யூபிஐனா என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாட்டியும் கூட, நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஸோ யூபிஐனா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி விளக்கக்கூடியது இந்த வீடியோல. அதுக்கு நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சேஃப்டி டிப்ஸ். பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய மொபைல் போன் இருக்கிறனால யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பண்றோம். அப்ப அந்த யூபிஐ பின் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து நீங்க சேஃபா இல்லாட்டி சில சேஃப்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணாட்டி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருட்டு போறதுக்கு, உங்களை சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்க பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தின விளக்கம் அண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க வீடியோ பார்த்துலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயும் நான் சொல்றதா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த தகவல் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். ஸோ யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுற யூபிஐ. ஸோ யூபிஐ ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே, பேடிஎம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸா ஆன்லைனில் அப்படிங்கும் போது நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, மொபைல் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, லைக் அமேசான், மித்ரா, இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நெட் பேங்கிங்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் லைக் நீங்கள் மொபைலில் ஆப் யூஸ் பண்ணி வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது வந்து பொருந்தும். ஸோ யூபிஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஸ் யூஸ் பண்ணாட்டியும் யூபிஐ மோட் யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம். அப்போ அந்த யூபிஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு பின் நம்பர் நம்ம எல்லாருமே வச்சிருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கூகுள் பே ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பின் நம்பர், யூபிஐ பின் நம்பர் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய யூபிஐ பின். அந்த அதாவது ஆப்க்கு லாகின் ஆகிற பின் வேறையா இருக்கும், பட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பின் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பின் நம்பரை நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுடைய யூபிஐ ஆப் வந்து செக்யூராக இல்லை அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் மொபைலில் உங்களுடைய மொபைலே செக்யூராக இல்லை அப்படின்னாலோ, இந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்குலேருந்து பணம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வருது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம டிஜிட்டலைஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதுக்கான ரிஸ்க்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். எப்படி வந்து ஏடிஎம் கார்டு தொலையக்கூடாது, அதோட பின் நம்பர் சேஃபாக வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஃபோனில் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனை பத்திரமாக வச்சுக்க வேண்டியதும் அந்த பின் நம்பரை ரொம்ப சேஃபாக வச்சுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தட் உங்களுடைய பணம் வந்து லூஸ் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் பணத்தையோ இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ யூபிஐ ஆப்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் என்னென்னா நிறைய யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சில பேர் வந்து ஒவ்வொரு சில சில பேமெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு விஷயங்களை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூபிஐ ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அதில் பே அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு சேஃப்டி டிப், ரொம்ப முக்கியமான சேஃப்டி டிப் என்னன்னா மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் அண்ட் பேசிக் விஷயம். ஸோ ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்பை பிக்கப் பண்ணி கூகுள் பேவோ, பேடிஎமோ, ஃபோன்பேவோ, எது வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஜெனரலைஸ் பண்ணி காமனாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்குமே அது நல்லது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நல்லது அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்டை தாண்டி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மல்டிபிள் ஆப்ஸ் வச்சுருந்தா எல்லாத்துலேயும் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க, அது வந்து கம்பர்சமாக இருக்கும். அந்த ப்ராசஸ்ஸே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது வந்து கம்பர்சமாக இருக்கும். மல்டிபிள் ஆப்ஸ்க்கு பின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா எல்லா பின்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை சேம் பின்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது சேஃப் கிடையாது. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ரொம்ப நிறைய 1, 2, 3 ஆப்ஸ் வந்து ஃபோனில் யூபிஐ பர்பஸ்க்காக வச்சிருக்காம இருக்கிறது நல்லது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி அதையே வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அது வந்து உங்களுடைய நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சேஃப்டிக்கும் அது வந்து பொருந்தும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப். ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே போன்ற ஆப்ஸ் வந்து எப்படி பிளாக் பண்ணுறது, அந்த உங்களுடைய ஃபோன் வந்து சப்போஸ் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லை உங்களுடைய பின் நம்பர் வந்து தெரிஞ்சிருச்சு, இல்லை ஃபோன்லேருந்து ஏதாவது விஷயங்கள் திருட்டு போன மாதிரி நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய ஆப்ஸை வந்து எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஆல்ரெடி சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க பார்த்து. ஸோ நீங்கள் நிறைய ஆப்ஸ் சப்போஸ் ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா
எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் போயிட்டு செக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி வந்து அதையவே யூபிஐ ஆப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான சேஃப்டி டிப். செகண்ட் சேஃப்டி டிப் என்ன அப்படின்னா, யூபிஐக்குன்னு நீங்கள் வச்சிருக்கிற ஒரு பின் நம்பர், அந்த பின் நம்பரை எப்படி நம்ம ஏடிஎம் கார்டோட பின் நம்பர், பேங்க் லாகின், இது மாதிரி சில சென்சிட்டிவான விஷயங்களை, பாஸ்வேர்ட்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி இந்த யூபிஐ பின் நம்பரையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது விதி. ஸோ வந்து பட் நம்ம ஃபேமிலி தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மூலியமாக இல்லை அவங்க அஜாக்கிரதையாக இருக்கிறனால அவங்க கிட்டேருந்து கூட யாராவது அதை திருடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு யாராவது உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள பர்சன் ஒரு சின்ன பையன்கிட்டையோ சின்ன பொண்ணுக்கிட்டையோ வந்து கொடுத்துறீங்க, நம்ம பையன் தானே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க அஜாக்கிரதையாக அந்த பின் நம்பரை வந்து டைப் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து வேறு யாராவது பார்த்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய யூபிஐ பின் நம்பரை கொடுக்காதீங்க, நீங்கள் மட்டுமே வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள். பின் நம்பர் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான பின் நம்பர் லைக் 1234 இல்லை 000 அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு யூனிக்கான பின் மற்றவங்க கெஸ் பண்ண முடியாத மாதிரி, அதே மாதிரி ரொம்ப அப்வியஸான பின் நம்பர்ஸ், உங்களோட பர்த் இயர், உங்கள் பையனோ பொண்ணோட பர்த் இயர், உங்கள் ஹஸ்பண்டோட பர்த் இயர், இந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், அதாவது பின் எப்படி வைக்கணும், எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதோட பேசிக் விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதை தாண்டி யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, யூபிஐ பின் வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணும்போது மட்டும்தான் டைப் பண்ணுறதுக்கு டைப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது மட்டும் அந்த பின் நம்பரை டைப் பண்ணி அனுப்புவீங்க. நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூபிஐ பின் தேவை கிடையாது. ஸோ ஃப்ராட்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மணி அனுப்பணும் அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் மணி அனுப்பணும், அதனால் உங்கள் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள், இல்லைனா இந்த லிங்கை கிளிக் பண்ணி வர பேஜில் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃப்ராட்ஸ்டர் கால். ஏன்னா மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பின் நம்பர் அடிக்க தேவையில்லை, யூபிஐ பின் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்புறீங்க அப்படின்னா மட்டும்தான் யூபிஐ பின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பியோ, ஒரு எஸ்எம்எஸில் லிங்க் அனுப்பியோ, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பியோ, இல்லை ஓவர் த ஃபோனோ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் யூபிஐ பின் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ணணும், மணி சென்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கோம், வந்து இந்த ஸ்டெப்பில் யூபிஐ உங்களோட யூபிஐ பின் கேட்குது சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா மணி நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களோட யூபிஐ பின் எப்பயும் தேவைப்படாது, சென்ட் பண்ணுறது தேவைப்படும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மர்ச்சன்ட்க்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியோ, இல்லை வந்து ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது யூபிஐ பின் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி, கோட் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பர் டைப் பண்ணாலும் சரி, எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ, பின் நம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மணி அனுப்புறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய யூபிஐ பின் நம்பரை டைப் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில இடங்களில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சில ஷாப்ஸில் வந்து அந்த கியூஆர் கோட் வந்து வச்சுருப்பாங்க. கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூபிஐ ஆப்ஸ் மூலமா பே பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடையே வந்து ஓவர் நைட் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி மணி சென்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஷாப் ஓனருக்கு அந்த மணி போகாது. யார் வந்து அவங்களோட ஃப்ராட் பண்ணி அவங்களோட கியூஆர் கோட் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் மணி போகும் அப்படிங்கிற மாதிரி திருட்டுத்தனம் வரைக்கும் இப்போ வந்து பண்ணுறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கடையோட பெயரையோ கம்பெனி பெயரையோ சொல்லி இந்த பேருக்கு வந்து அனுப்புங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பொருள் வாங்கின ஒரு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனி பெயர் தான் அங்கே டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது மட்டும் பார்த்தாது, அந்த கம்பெனி பெயரை ரொம்ப சிமிலராக லோகோ அண்ட் ஸ்பெல்லிங்கோட டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கூட ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒரு பிராண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடை பெயர் வச்சுப்போம், ஏதோ ஒரு கடை பேர்னு வச்சுப்போம், அந்த கடையோட பெயரை அந்த கடை பேர் மாதிரியே ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த பிராண்ட் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்சாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஒரு டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு டிரான்சாக்ஷன் புதுசாக ஒரு கடைக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பெயர் தான் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய லோகோ தான் இருக்கா அப்படிங்கிறத, அந்த பிஸ்னஸ் தானா, அவங்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா யூபிஐ பின் டைப் பண்ணும். அடுத்தது, யூபிஐ பின் டைப் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அந்த அமௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வரும். அந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்லேருந்தும் எஸ்எம்எஸ் வரும், பேங்க்லேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸோட கிராஸ் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் பத்தாயிரரூபாய்க்கு ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எஸ்எம்எஸில் 10,000 rupees டிடெக்டட் அப்படின்னு மட்டும் தான் வருதா, இல்லை வேறு அமௌண்ட் வருதா, அதே மாதிரி ஒரு டைம் மட்டும் தான் வருதா, இல்லை மல்டிபிள் டைம்ஸ் வருதா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப துல்லியமாக செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா டூப்ளிகேட் பேமெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய மாதிரி சில லிங்க்ஸையும்
சில டிரான்சாக்ஷன்ஸையும் செட் பண்ற மாதிரி ஃப்ராட் வேலைகள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். சோ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி அந்த எவ்வளவு அமௌண்ட் பண்ணீங்களோ அதுக்கான எஸ்எம்எஸ் மட்டும் தான் வந்திருக்கணும். இல்ல எஸ்எம்எஸ்ல வந்து எனக்கு எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க நெட் பேங்கிங்ல ஒரு தூரம் போய் செக் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது பொதுவான ஒரு சேஃப்டி ஃபீச்சர், அவர் வந்து இந்த சேஃப்டி அப்படின்னு சொல்றத விட தவறுதலா யாருக்கும் பணம் அனுப்பாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம், இந்த மணி சென்ட் பண்ணுவோம். நான் கூட பர்சனலி வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெத்தடாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஃபோன் நம்பர் அதாவது முக்கியமாக யாராவது நம்ம ஆல்ரெடி காண்டாக்டில் இருக்கவங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நம்ம நம்ம அவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோம் பிரச்சனை இல்லை. பட் ஒரு புதுசாக ஒரு ரேண்டமாக போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறோம், ஒரு பேக்கரியில் சாப்பிட்றோம், அவங்க வந்து ஃபோன் நம்பர் தராங்க யூஸ் பண்ணி பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ப்ரிஃபர் ஃபார் அ யூபிஐ ஐடி இல்லைனா கியூஆர் கோட். ஸோ அவங்க கடையில் கியூஆர் கோட் இருக்குன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருது ரொம்ப ரொம்ப பெட்டர். அண்ட் அப்படி இல்லைனா யூபிஐ ஐடி கேட்கணும். ஃபோன் நம்பர் வந்து ஏன் வேணாம் அப்படின்னா அதை வந்து மிஸ்டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து தப்பாக நம்பர் அடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கும் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இல்லை வந்து இன்வேலிட் நம்பருக்கு அனுப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் ட்ரையலாக வந்து 1 ரூபி அந்த மாதிரி சென்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தான் ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அமௌண்ட்டை வந்து அனுப்பலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதை விட அவங்க கிட்ட கியூஆர் கோடே இல்லைன்னா பரவாயில்ல ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணலாம். பட் கியூஆர் கோடு இருக்குது அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பட் எந்த ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் மேலே டிஸ்பிளே ஆகிறது வந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் தானா, அந்த கடையோட பேர் தானா, இல்லை அந்த பர்டிகுலர் பிஸ்னஸோட பேர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ஆப்ஸ் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவான ஆப்ஸில் வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிசேபிள் ஆகிருக்கும். நானே வந்து சேனலுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி டெமோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகாது, அது வந்து பிளாக்காக வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவேன், அது வந்து டெமோவுக்கு நான் பண்ணுறதுனால. மற்றபடி பொதுவாக யாருக்குமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதாவது அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கும்போது இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது ஓகே. பட் வை ஆர் இன்சைட் அந்த ப்ராசஸ் அதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் பாருங்கள் இப்படி தான் பண்ணேன் இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்டர் பண்ணுவீங்க, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய யூபிஐ பின் ஆஃப்கோர்ஸ் அதை வந்து என்டர் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து தவறுதலாக யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஈவன் அதை மறைச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட கீ ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்டோ வீடியோ ரெக்கார்டிங்கோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போய் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காமன் வைஃபை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது காமன் வைஃபைல நிறைய விஷயங்கள் ஹேக் பண்ணப்படலாம். ஸோ காமன் வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது யூஸ்வலாக பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்லையோ அந்த ஹோட்டலில் இருக்கிற வைஃபையை நீங்கள் ஷேர்டு வைஃபை காமன் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்டாக இருக்காது. அதனால அந்த டைமில் வந்து நான் போயிட்டு நான் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த அது மூலியமாக உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் லைக் ஈவன் யூபிஐ பின் வரைக்கும் திருடப்படலாம். அதனால அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய பர்சனல் மொபைல் டேட்டா ஆர் உங்களுடைய வீட்டோட செக்யூர்டு யாருக்கும் தெரியாத வைஃபை பாஸ்வேர்ட் தெரியாத வைஃபைல இருக்கீங்க அப்படிங்கும்போது மட்டும் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பொருந்தும். ஸோ அது பண்ண வேண்டியது அவசியம். கடைசியாக லாஸ்ட் அண்ட் யூனிவர்சல் டிப் என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும். யூபிஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாலே அந்த ஃபோனுக்கு செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபோன் திருடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூபிஐ ஆப்புக்குள்ளே ஈஸியாக வந்து யாரும் என்டர் பண்ண முடியாத மாதிரி செக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அண்ட் ஃபேஸ் லாக் இருக்குது அப்படின்னா யூபிஐ ஆப்புக்கு கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுக்கோங்க. ஃபோனையும் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பின் நம்பர் வச்சுக்கிறத விட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பின் நம்பரை கூட யாராவது கெஸ் பண்ணிடலாம், இல்லை உங்ககிட்டேருந்து எப்படியாவது வந்து எடுத்துடலாம் திருடிடலாம், இல்லை நீ யூஸ் பண்ணும்போது பார்த்துடலாம். பட் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் உங்களுடைய ஃபேஸ் வந்து யூனிக், அதை வந்து யாரும் திருட முடியாது. ஸோ அதனால் ஃபோனுக்கே ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோனில் அந்த மாடலில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூபிஐ ஆப்புக்கு நான் வந்து எப்பயுமே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுப்பேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பரோ பாஸ்வேர்டோ டைப் பண்ணி லாகின் பண்ணுறத விட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா டக்குன்னு லாகின் ஆகிடலாம். அதனால் அது வந்து ஒரு வசதியாகவும் எனக்கு இருக்கும், அதே சமயம் அது ரொம்ப செக்யூர். அதனால் உங்களுடைய அந்த யூபிஐ ஆப்புக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது உங்கள் ஃபோனில் இருக்குன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பின் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பின் நம்பரை அடிக்கடி மாற்றுங்க. யூபிஐ பின்னு முதக்கொண்டு அடிக்கடி அந்த பின் நம்பர் அடிக்கடினா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லலை, ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பின் நம்பரை மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இதை வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம், நம்ம போய் அந்த நம்ம கிட்ட போய் யார் பணம் திருடுவா அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு தான் ரொம்ப கேஷுவலா இருப்போம். பட் யார்கிட்ட ஆனாலும் இது நடக்கலாம், ஏன்னா நம்ம போன் வச்சிருக்கனால ஒரு எஸ்எம்எஸ்ல இருந்து வரக்கூடிய லிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஹேக்கிங் ஆப்ஷன், ஒரு காமன் வைஃபை, இப்படி எங்க இருந்து வேணாலும் ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டாவை திருடிடுவாங்க. உங்ககிட்ட இருந்து வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரா இருந்தாலும், அக்கௌண்ட்ல எவ்வளவு கம்மியா பணம் இருந்தாலும், நம்ம கிட்ட எல்லாம் வந்து யார் திருட போறா அப்படின்னு நினைக்காம உங்களுடைய ஆப்ஸா இருந்தாலும் பேங்க் அக்கௌண்டா இருந்தாலும் சேஃபா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணி ஜெயின் ஷீபான் தெரிஞ்சீங்கன்னா சேனல் வரும். ஃபன் ஃபர்டைன்மெண்ட் இன்னொரு சேனல் இருக்கு. இந்த ரெண்டு சேனல்ஸ்லயும் யூஸ்ஃபுல் தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவா அங்க மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் என்னுடைய ஃபன் அண்ட் பர்சனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஐ பி வெரி ஹாப்பி. ப்ரொஃபைல் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.